வணக்கம் சார், என் பேர் நலன். திருவள்ளூர் மாவட்டம். இங்கே இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட கருப்பு கவுனி அரிசி, தீட்டப்படாத அரிசி, பூங்கார், மாப்பிள்ளை சம்பா, எல்லா அரிசியும் எங்கக்கிட்ட இருக்குதுங்க. விதை நெல்லும் இருக்குதுங்க. வேணுன்றவங்க எங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கி. என்னுடைய ஃபோன் நம்பர் 9704915393. பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மரப்பயிர்களாக இருக்கக்கூடிய ஒரு பண்ணை, அதில் வந்து ஒரு ரோடு நம்ம போகிறதுக்கு, அது பக்கத்தில் வந்து நம்ம இந்த தென்னை மரங்களை நடவு பண்ணோம். அதை எப்படி பண்ணுறது, அதாவது சின்ன வயசில் எப்படி அதை நடவு பண்ணி எப்படி வந்து பராமரிக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ தென்னையில் வந்து பல ரகங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். கணக்கு வழக்கில்லாத ரகங்கள், கொட்டை, நெட்டை, நெட்டை, கொட்டை, நெட்டை இன்ட்டு குட்டை, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பல ரகங்கள் இருக்குது. அதாவது அந்த இளநீருக்குன்னு ஒரு தனி ரகங்கள், அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு தென்னை மரத்தை வந்து அதாவது தென்னை மரம்னு சொல்ல முடியாது, தென்னை கன்றுகளை எப்படி வந்து நடவு பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கன்றுகளை தேர்வு பண்ணிடுறீங்க. எனக்கு இந்த கன்றுகள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. முதல்ல ஒரு கன்றை தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பகுதியில் எந்த மாதிரியான மரங்கள் நல்ல மகசூல் வந்து அது கொடுக்குது விவசாயிகள்கிட்ட அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து நடவு பண்ணுறது பெஸ்ட்டு. சாதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சாலை ஓரத்தில் நடவு பண்ணியிருக்காங்க. இதில் எப்படின்னா, 3 அடி குழி, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை வந்து வெட்டிட்டு 3x3 மண்ணை தூக்கி எடுத்து போட்டுறோம். மேல் மண்ணை வரைக்கும் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் மொத்தம் தோண்டக்கூடிய மண்ணை திருப்பி வந்து இன்னொரு பக்கம் போட்டுட்டு ஒரு கன்றை வந்து நீங்கள் நடவு பண்ணுறீங்க. அந்த வேர்லாம் வந்து எல்லாத்தையும் அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நடவு பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட்லி இதுக்கு வந்து இப்போ வந்து பட்டன் பார்த்திங்கன்னா ஆடி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு சிலர் வந்து எப்படின்னா, ஆடி மாதத்தில் எங்களால் நடவு பண்ண முடியாது, நாங்கள் வந்து மார்கழி தை அது பண்ணலாம், அதாங்க விஷயம். ஆடின்றது வந்து பெஸ்ட்டு. ஜூன் ஜூலை தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும்போது, அதாங்க விஷயம். அதனால் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை நடும்போது அடியில் வந்து ஒரு கால் அடிக்கு வந்து இந்த மணலை வந்து ஓட்டுறோம். இப்போ மணல் வந்து எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, ஒரு சில இன்டீரியர் இதில் மட்டும்தான், பகுதியில் மட்டும்தான் கிடைக்குது. மணலை ஏன் கொட்டுறோம்னா, அடிப்பகுதியில் வந்து தண்ணீர் நிற்காத ஒரு ஈரம் வந்து எப்போவுமே இருக்கும், செடியினுடைய வளர்ச்சிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதனுடைய ஒரு இது. ரெண்டாவது, வேர்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து மூவ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து மணல். இப்போ நீங்கள் ஒரு செடியை நடவு பண்ணுறதுக்கு முன்னே, மணல் கொட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, குழி எடுத்து 1 மாதம் வச்சும் பண்ணலாம், இல்லை அப்போ எடுத்து கூட வந்து நீங்கள் நடவு பண்ணலாம். கண்டிப்பாக வந்து சுண்ணாம்புத்தூள் கண்டிப்பாக ஒரு கைப்பிடி ஃபுல்லாக அதனுடைய சோர்களில் தூவி விட்டுட்டு கண்டிப்பாக மண்புழு உரத்தை தான். எந்த காரணத்தை கொண்டும் நடவு பண்ணும்போது எந்த செடியாக இருந்தாலும் தொழு உரத்தை வந்து டைரெக்டாக கொடுக்கறத அது வந்து நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா தொழு உரம் வந்து நாளைக்கு ஏதாவது இந்த வண்டுகள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால் மண்புழு உரம் மண் போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு குறையும், மோஸ்ட்லி அதாங்க விஷயம். ரெண்டாவது வந்து, அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால அது சீக்கிரம் வந்து தண்ணியில் கரையும் தன்மை இருக்கிறதுனால மண்ணில் சீக்கிரம் சிதைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதனுடைய வேர்களுக்கு உண்டான சத்துக்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒரு செடி வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதுலேயே நீங்கள் வந்து அசோஸ்பரியலம், பாஸ்போ பேக்டீரியா, பொட்டாஷ் பேக்டீரியா, வேம, ஜிங்க் மொபிலைசிங் பேக்டீரியா எல்லாத்தையுமே வந்து அந்த மண்புழு உரத்தில் மிக்ஸ் பண்ணி வந்து நடலாம். அதாங்க முக்கியமான ஒரு விஷயம். ஜிங்க் மொபிலைசிங் பேக்டீரியாவை நீங்கள் பேக்டீரியா ரூபத்தில் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும், வேர் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி வேம் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கு உண்டான ஒரு அந்த பலனை வந்து நீங்கள் அடுத்த ஒரு 3 மாதத்துலேயே பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டார்க்கிஷ் க்ரீனிஷாக வளரும் செடிகள். அதாங்க விஷயம். இதெல்லாம் முக்கியமாக செடியை நடவு பண்ணிவிட்டு முதல்ல வந்து மேல் மண், அது ஏன்னா வந்து சூரிய வெளிச்சம் வந்து படுறதுனால கொஞ்சம் அதில் சில அந்த சத்துக்கள் எல்லாம் வந்து அதில் இருக்குது, அதை வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து அடிமண்ணை எடுத்து செடியை சுற்றிலும் போட்டு கண்டிப்பாக வந்து மிதித்து நல்லா சுற்றிலும் வந்து மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி பாசனம். அது நீங்கள் சொட்டு நீர் இல்லைனா வந்து நேரடி பாசனம், அது உங்களுடைய ஒரு நீர் வளத்தை பொறுத்து, அதாங்க விஷயம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இயற்கை கரைசல்கள் வந்து கண்டிப்பாக மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் மேலே வந்து கண்டிப்பாக அது தென்னை மரங்க கன்றுகளை நீங்கள் நடவு பண்ணிட்டீங்கன்னா
காண்டா மிருக வண்டு கூன் வண்டு இதுங்களுடைய தொல்லை இல்லாத இடமே கிடையாதுங்க. எந்த காரணத்தை கொண்டும் இது பக்கத்தில் எரு குவியல்கள் இருக்கக்கூடாது. எப்போவுமே தென்னங்கன்றுகளை நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா எரு குவியல்கள் ஏதாவது மக்கிய இந்த ஏன்னா தாவரத்தினுடைய பாகங்கள் அந்த மாதிரி எது இருந்தாலும் அங்கே கண்டிப்பாக அந்த காண்டாமிருக வண்டுகளும் இந்த கூன் வண்டுகளும் வந்து அதிகமாக அதில் இருக்கும். நீங்கள் சாண கோயில்கள்லேயே வந்து இருக்கும், நீங்கள் வீட்லேயே பார்க்கலாம். குப்பை கொண்டு வந்து கொட்டுறோம் மாட்டு சாணத்தை, அதிலே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து அந்த அந்த வெள்ளையே அந்த லார்வாக்களை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதனால் அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ நடவு பண்ணிட்டீங்க, இப்போ பண்ண பிறகு அடுத்து இதுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டும் இந்த கூண் வண்டுகளும். இந்த காண்டாமிருக வண்டை எப்படி வந்து அதை தவிர்க்கலாம்னா இது வந்து ரெண்டு மெத்தடில் போகலாங்க. ஒன்று, இப்போ நம்ம இந்த பீரோவில் வைக்கக்கூடிய பாச்சா உருண்டைகள் நாப்தலின் உருண்டைகள் அதை வந்து ஒரு துணியில் கட்டி அந்த குருத்து பக்கத்தில் வந்து கட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து வரும்போது உங்களுக்கு அந்த அந்த காண்டாமிருக வண்டுகளுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு அலர்ஜி அதுங்க வந்து அதுக்கிட்ட வராது. அது ஒன்று இல்லை. இந்த நம்மளுடைய கற்பூர கரைசல் அதை என்ன பண்ணலாம்னா ஒரு 100 ml நம்ம இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் இருக்கும், அதை என்ன பண்ணோம்னா அந்த பாட்டிலுக்கு மூடிக்கு கீழே அந்த கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அகலமாக வரக்கூடிய இடத்துல இந்த 6 ml ஓட்டை ஒரு 3 ஓட்டையை போட்டுட்டு 50 ml வேப்பெண்ணை நல்லா வந்து ப்யூராக இருக்கணும். எங்கன்னா செக்காடுற இடமோ பெரிய கடைகளிலேயோ வாங்கிக்கிங்க, மற்ற இடத்துல வந்து இந்த லூஸில் வந்து வாங்காதீங்க, அது வந்து குவாலிட்டியாகவும் இருக்காது. ரெண்டாவது அதில் வந்து மிக்சிங் இருக்கும். அதாங்க இல்லை உங்கள் மரங்கள் இருக்குது, இப்போ இந்த மாதிரி ஒரு மார்பயல்களை பண்ணுறீங்க, சுற்றிலும் வேப்ப மரங்களை நட்டுங்க. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வேப்ப எண்ணெய்க்கு சரியான டிமாண்டுங்க. நீங்கள் அந்த வேப்ப மரங்கள்லே ஒரு பார்ட்டு உங்களுடைய அந்த மாதிரி மரப்பயிர்கள் பண்ணும் இடங்களில் வந்து அதை பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து வேப்ப எண்ணெயை நீங்களே செக்காடி விற்கும் பட்சத்தில் சரியான லாபங்க. அது ஃப்யூச்சரில் இனிமேல் எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங் தாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிறுதானிய ஆண்டுன்னு வந்து அது சொல்லியிருக்காங்க. நம்ம உயர்திரு பாரத பிரதமர் அவர்கள் வந்து போன வாரம் வந்து எப்படின்னா அந்த சிறுதானியம் அதை பற்றி வந்து ஒரு விளக்க உரையும் கொடுத்துருந்தாங்க. கேவிக்கையில் எங்களை கூப்பிட்ருந்தாங்க விவசாயிகளை. அதை வந்து எப்படி அந்த சிறுதானியங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது எப்படி வந்து அதை பயிர் செய்யணும், அதே நேரத்தில் அதில் எப்படி அதில் என்னென்ன லேட்டஸ்ட் ரங்களை அதில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியும் வந்து கூப்பிட்டாங்க. எங்களுக்கு வந்து திருவூர், நம்ம திருவள்ளூர்ன்றதுனால அங்கே கூப்பிட்டாங்க. அன்னைக்கு வந்து அவங்க வந்து ப்ரொஃபஸர்கள் மேடம்கள் வந்து அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து சிறுதானிய ஆண்டாக மத்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குன்னு வரும்போது அந்த பாச்சா உருண்டைகளை வந்து நம்ம கட்டுறோம். அடுத்தது வந்து இந்த கற்பூர கரைசலை வந்து 50 ml அந்த வேப்ப எண்ணெய், அந்த வேப்ப எண்ணெயை வந்து 50 ml எடுத்துக்கிட்டு அது கூட வந்து ஒரு 5 ரூபாய்க்கோ இல்லை 10 ரூபாய்க்கான நம்ம கட்டி கற்பூரம் அதை வந்து அதாவது நம்ம சாமிக்காத்தக்கூடிய அந்த கற்பூரம் இதில் இந்த கற்பூரத்தை வந்து நுணுக்கிட்டு அந்த வேப்பெண்ணை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சோண்டு ஒரு 100 ml தண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு பாட்டிலில் மேல் பகுதியில் 3 ஓட்டை போட்டு விட்டுட்டு அதை கட்டி விட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பக்கமே வந்து இந்த காண்டாமிருக வண்டுகள் வந்து வரவே வராதுங்க. அதாவது அதனுடைய வாசனை குறையும் போது திருப்பி மாற்றணும். அதாவது அதனுடைய பவர் வந்து எல்லாம் இதுவாகிடுச்சுன்னா வேப்பெண்ணையும் கற்பூரமும் கலக்கும் போது வரக்கூடிய ஒரு வாசனை வந்து இந்த வண்டுகளின் நுகர் உறுப்புகளை பாதிக்காதனால அது வந்து என்ன ஆகும்னா கிட்டே வராதுங்க. நீங்கள் நான் மேலே தெளிக்கிறேன், ரைட்டு, நீங்கள் வந்து மேலேயும் தெளிக்கலாம். இந்த மாதிரி கட்டி வைக்கும்போது உங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல வந்து ஒரு பந்தோபஸ்துங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டிடுச்சுன்னா மரம் வந்து ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னாவே உங்களுக்கு வந்து இந்த இந்த இது இந்த இதெல்லாம் கண்டத்தையெல்லாம் தாண்டி வந்து அது வந்துருச்சு அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. அதனால் நீங்கள் அப்படியும் வந்து தாராளமாக கட்டி வைக்கலாம். குருத்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து சைட்டில் ஓட்டை போடுற வேலைலாம் இருக்காதுங்க. அதனால் மேற்கொண்டு இயற்கை கரைசல்கள் அதாவது மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் சாணம் கோமியம் கடலை புண்ணாக்கு வெள்ளம் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் இது ஒரு பங்குன்னா ஒரு 5 பங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து வேரில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மண்புழு உரத்தை 1 வருஷத்துக்கு 4 தடவை கொடுக்கணும். அதுக்கு 3 மாதத்துக்கு 1 தடவை அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இந்த மேம்படுத்தப்பட்ட இந்த அமிர்த கரைசலை கொடுக்கலாம், பழக்கரைசலை கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த தேங்காய் பால் கடலை புண்ணா கரைசல் இதுக்கு வந்து தேவைப்படாது, ஏன்னா பூக்கள் வரக்கூடிய இதுக்கு மட்டும்தான். அதனால் அந்த மாதிரி நீங்கள் இதை
அதிகப்படியான இயற்கை சத்துக்களை நீங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு என்னாகும்னா மரம் அடிப்பகுதின்னு எல்லாம் வந்து பெருக்க ஆரம்பிக்கும். அடிப்பகுதி எவ்வளோ பெருக்குதோ அவ்வளோ வந்து உங்களுக்கு மரம் வளர வளர அதிகப்படியான காய்கள் வந்து ஒரு பாலையில் பார்க்கலாம். ரெண்டாவது, இதை இந்த மாதிரி கட்டும்போது இந்த வெள்ளை சுருளி உங்களுக்கு வராமல் இருக்கும். முக்கியமாக இந்த இதுக்கு வந்து பல மருந்துகள் சொன்னாங்க, ஆனால் இப்போ என்னுடைய கிளைண்ட்டுகள் மோஸ்ட்லி வந்து இந்த இதை வந்து கற்பூர கரைசலில் ட்ரிப்பிலே விட்டுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சுத்தமாக வந்து இந்த வெள்ளை சுருளி வந்து முற்றிலும் தடுக்கப்படுது. அதாவது நமக்கு பிரச்சனை இல்லாத அளவில் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இருக்குதுன்னா உயரமான மரங்கள் இப்போ 30 வருஷமாக மரங்கள்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஒரு 25 அடி மேலே இருக்க 30 அடி உயரமான மரங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியாது. அது ட்ரிப்பில் கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா இந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு வந்து சுத்தமாக குறைஞ்சிடுதுங்க. இப்போ வெள்ளை சுருளி எங்கே ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மரம் வந்து எப்படின்னா ஒரு தென்னை மரம் வந்து ஃபிட்னஸாக இருக்குதுன்னா அடி இலைகள் வந்து பழுக்கக்கூடாது. ஏதோ கீழே உழப்போகிற இலைகளை மட்டும்தான் பழுக்கணும், மீதி இலைகள் வந்து பழுக்கக்கூடாது. ரெண்டாவது, நல்ல கரும்பச்சையில் இருக்கணும். தேனீக்களினுடைய நடமாட்டம் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஒரு தென்னை மரம் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். மெயினாக அதாங்க விஷயம். இதனுடைய இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 25 அடி. சாதாரணமாக எங்கேயுமே அவ்வளோதான். இப்போ வந்து ரோடு, இப்போ இந்த இது சாலை, இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நடவு பண்ணியிருக்காங்க. அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஃபஸ்ட்டில் வந்து நான் வரதுக்கு முன்னால் ஒரு செடி கூட எல்லாமே முள் அந்த இலையெல்லாம் இதுவாகிட்டு ஒரு மாதிரி பார்வையே இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ கொஞ்ச நாளாக அதை கொஞ்சம் தேத்தி ஒன்றுன்னா அப்படியே கொண்டாந்து இருக்குதுங்க. இப்போ அந்த இது வந்து அந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலில் மீன் அமிலம் கொடுக்கலாங்க. இதுக்கு முக்கியமாக மீன் அமிலம் வந்து எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட கொடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு 5 லிருந்து ஒரு 8 லிட்டர் வரைக்கும் போகலாம். ஏன்னா இது வந்து நமக்கு எப்படின்னா இப்போ வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பாலைகள், அதனால் வளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். தாராளமாக கொடுக்கலாம். மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலில் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் மீன் அமிலத்தை நீங்கள் ட்ரிப்ளையும் கொடுக்கலாம். இல்லை வந்து 1 லிட்டர் மீன் அமிலம்னா 6 லிட்டர் தண்ணி இல்லைனா 8 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட இது வந்து ஊற்றலாம். ஊற்றுறது வந்து நல்லா வேருக்கு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். நீங்கள் சும்மா மேலே ஊற்றி விட்டுட்டோம்னா வேருக்கு போகாது. எது கொடுத்தாலும் வேறு அளவுக்கு போகிற மாதிரி தான் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம அது கொடுக்குறதுல அந்த அதுக்கு வந்து அந்த பிரயோஜனம் இருக்கும். அதாங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். களைகள் இல்லாமல் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து மூடாக்க தவிருங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க செடியை சுற்றிலும் வந்து மூடாக்கு வந்து போடணும் தென்னை மரத்துக்கு அப்படின்னு. மூடாக்குன்னு வந்தாவே அங்கே வந்து அந்த நம்ம காண்டாமிருக வண்டுகளினுடைய நடமாட்டத்தை வந்து நம்மளாக வந்து அதை கொண்டு வர மாதிரி இருக்கணும். மண் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அது வந்து கண்டிப்பாக அது நீங்கள் வந்து உங்களுடைய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் அதை பார்க்கணும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மரம், ஆரோக்கியமான மரம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 240 காய். அதுதான் சாதாரணம். 300-350 போயிருக்குது. ஒரு சிலது வந்து அந்த கொலையோடு அதிகப்படியான இளநீர் காய்கள் 60 காய் நின்று கூட அப்படியே கொலை வெயிட் தாங்க முடியாமல் கீழே பிஞ்சி அப்படியே கொலையோடு கீழே வந்து போனதெல்லாம் இருக்குதுங்க நான் பார்த்த ஒரு சிலதெல்லாம். அதனால் மரத்தை நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொண்டு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை வராது. உறுதியாக இருக்கும் மரம். மட்டைகள் வந்து நல்லா அகலமாக இருக்கணும். அடி அந்த மரத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து நல்லா வந்து அது அகலமாக இருக்கணும் மெயினாக. அது அப்போ தான் அதுக்குண்டான அந்த ஊட்டங்கள் வந்து சரியாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் இயற்கை முறையில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இப்படி போகலாம். ரெண்டாவது, வெறும் கோமியம் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து 1 ஏக்கர் முறையில் நடவு பண்ணுறீங்கன்னா வெறும் கோமியம் வந்து ஒரு தடவைக்கு வந்து 20 லிட்டரை நல்லா 100 லிட்ரு தண்ணி இல்லை வந்து 150 லிட்ரு தண்ணியில் வந்து நல்லா இதை டைல்யூட் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் அழகாக ட்ரிப்பில் வெறும் கோமியம் ட்ரிப்பில் விட்டுட்டு இருந்தாவே உங்களுக்கு பல நோய்கள் வந்து தடுக்கப்படும். அதனால் நீங்கள் அதை கொடுக்கும்போது மீன் அமிலத்தில் பாதி வேலையை வந்து இந்த கோமியம் செய்யும். அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வெறும் கோமியத்தையே நீங்கள் தாராளமாக விடலாம். எக்ஸஸாக இருக்குது என்கிட்ட அப்படின்னு. மேய்ச்சலுக்கு போகிற எந்த மாடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நாட்டு மாட்டு கோமியம் தான் வேணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது இருந்தால் பெஸ்ட்டு. அதாவது நாட்டு மாடுகள் வந்து நம்மளுடைய உரிமை, அது வேறு விஷயம். இப்போ இல்லாத விவசாயம் என்ன பண்ணுவோம்? அதனால் ஏன் வந்து மேய்ச்சலுக்கு போகிறதுன்றன்னா மேய்ச்சலுக்கு போகும்போது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த புற்களை மேயும் போது அதனுடைய வயிற்றில் வந்து சில பாக்டீரியாக்கள்லாம் கொஞ்சம் அதனுடைய சாணத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தான் வந்து எப்படின்னா மேய்ச்சலுக்கு போகிறதா சொல்கிறாங்க. கட்டி வைக்கிறதுல எப்படின்னா ஒரு குறிப்பிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு காஞ்ச வைக்கோல்
புல் இவ்வளோன்னு சொல்லிவிட்டு அறுத்து கொண்டு வந்தது. நேப்பியரோ அது கோஃபோரோ கோஃபைவோ ஏதோ ஒன்று. அதனால் அதில் வந்து எப்படின்னா தான் வளர்கிறதுக்கு மட்டும்தான், அந்த பால் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு அதில் வந்து சத்துக்கள் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பயிர்களுக்கு போகணும்னா மாடு வந்து வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வரும் பட்சத்தில் அதனுடைய சாணம் கோமியத்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு கணக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னே வந்து ஒரு அறிவியல் ரீதியாக வந்து என்னன்னா எரும மாட்டு சாணம் கோமியத்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நாட்டு எருமைகளை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் பராமரிப்பு கூட ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு அந்த அந்த சினைக்கு வரும்போது கரெக்டாக வந்து நீங்கள் அந்த இது போட்டுக்கிட்டிங்கன்னா சென ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து சினையாயிடும். அது ஈஸியாக தெரியும். ஒரு ஃபுல்லாக கத்தும் நைட்டெல்லாம், பக்கத்தில் மாடு இருந்தால் மேலே தாவும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் எருமை மாடு ஏன் நான் சொல்கிறேன்னா, நாட்டு எருமைகள் ஏன் சொல்கிறேன்னா, சாணம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், யூரின் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் என்னுடைய கிளைண்ட்டுகள் வந்து இப்போ இந்த காங்கேயத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து எப்படின்னா இந்த இதுதான் இதை தான் வச்சுருக்காங்க, எருமை மாடு தான் வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப ஈஸின்றாங்க அவங்க வந்து. பசுமாடு ஒன்று எனக்கு பாலுக்கும் கிடைக்குதுங்க, சாணம் கோமியம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1200 மரம் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு சஜஷன் சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் அதையே வந்து எப்படின்னா அந்த சாணத்தையே நீங்கள் வந்து மண்புழு உரமாக பண்ணும் பட்சத்தில் இன்னும் நல்லாயிருக்குங்க அப்படின்னா அதையும் வந்து அவங்க பண்ணுறாங்க. அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தோட்டங்களில் செம்மறி ஆடுகளை வந்து ஒரு 30-40 ஆடை வந்து அதை விட்டுட்டுருக்குறாங்க. அதுங்க என்ன பண்ணுதுன்னா இந்த புல்லெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு வந்துடுது. அதுங்களுடைய சாணமும் வந்து இந்த மாதிரி மண்புழு உரமாக மாற்றும் போது அதிகப்பட்டு சத்துங்க. அது செம்மறி ஆடுகளுடைய சாணம் வந்து அதாவது வேர்க்கடலை போயிருக்கா அருமையான ரிசல்ட் இருக்கும். அதாங்க அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் அப்படியும் பண்ணலாம். அந்த ஆடுகளையும் நீங்கள் வந்து அந்த பண்டிகை காலங்களில் நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம். அதாங்க விஷயம். இனிமேல் உலகமே வந்து எப்படின்னா இயற்கையை நோக்கி தாங்க வரப்போகுது. அதனால தான் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கமே இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே அந்த இயற்கையை நோக்கி எல்லாருமே வரணும். அதனால தான் மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து மருத்துவமனைகளுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா சிறுதானியங்களினுடைய பயன்பாடு இல்லை சுத்தமாக. கேழ்வரகு கம்பு இல்லாத வீடே இருக்காதுங்க முன்னெல்லாம் எங்கள் பக்கம். இப்போ கேழ்வரகு நட்டால் அதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ கொஞ்சம் இன்டீரியரில் வந்து நடுறவங்கிட்ட வந்து வாங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பல விவசாயிகள் இருக்கிறோம். நாங்களாம் கூட ஒரு நேரத்தில் நடுறோம், ஒரு நேரத்தில் வந்து அவங்கக்கிட்ட தான் வாங்குறாங்க. அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிறுதானியங்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா சிறுதானியங்களில் வந்து கால்சியம் அயன் வந்து ரிச்சாக அதிகமாக இருக்குதுங்க. அது இது ரெண்டு தான் வந்து மனுஷனுக்கு இரத்த வளர்ச்சிக்கு இரும்பும் எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் இது தான் வந்து அடிப்படை. அதனால் இப்போ கம்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரெண்டுமே இருக்குது அதில். கம்பங்கூழ் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ யார் அது கூழ் குடித்தாவே அதை வந்து ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. ஆனால் இப்போ திருப்பி எல்லாமே திருப்பி வந்து அமேசானில் வந்து விற்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே திருப்பி அதுவே வந்து ஃபேஷனாகி போச்சுங்க. அதான் இப்போ இருக்கிறது. இந்த உலகம் ஃபுல்லாக வந்து இந்த வருஷத்தை வந்து சிறுதானிய ஆண்டாக வந்து அது கொண்டாடுறாங்க. அதாங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த தென்னை கன்றுகளை எப்படி வந்து நடவு பண்ணுறது, அதை எப்படி வந்து பராமரிக்கிறது, சின்ன வயசில் ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சில அந்த தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாக